அப்யூசிவ் சுச்சுவேஷனுங்கிறது எல்லா பக்கத்துலையும் இருக்குது. குடும்பத்துலேயும் சரி, அவங்க வாழ சூழல் சரௌண்டிங்லேயும் சரி, அவங்க பள்ளியிலையும் சரி, வேலை ஸ்தலத்துலேயும் சரி, ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கி குழந்தைங்க இருக்காங்க. எல்லா இடத்துலையும் குழந்தைங்க இப்போ பாதுகாப்புன்றது வந்து சேஃப்கார்டிங்கிறது ரொம்ப அவசியம். எல்லா இடத்துலையும் குழந்தைங்களை பத்திரப்படுத்தணும், விளையாட போகிற இடத்துலையும் பத்திரப்படுத்தணும், படிக்கிற இடத்துலையும் பத்திரப்படுத்தணும். கொஞ்சம் அசந்துடுற போது குழந்தைங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வர விளைவுகள் தான் குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதை மாற்ற வேண்டும் தான் எங்களோட பணி. சென்னையின் பல பகுதிகளில் இன்றும் தெருவோரத்தில் பல குடும்பங்கள் வசிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத பாதுகாப்பற்ற வாழ்க்கையை பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக குழந்தைகள். அப்படி தெருவோரத்தில் வாழும் குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக திகழ்கிறார் சென்னையை சேர்ந்த பால் சுந்தர் சிங். கொரோனாலேயே முதல் முதல்ல நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து தெருவோர குழந்தைகளை தடுப்பது, மீட்பது, மறுவாழ்வு செய்வது. இப்போ தடுப்பது என்ன சொன்னால், எந்த குழந்தையும் தெருவுக்கு வந்துடக்கூடாது. அதாவது எந்த குழந்தையும் குடும்பத்தில் பத்திரமா இருந்தாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்கன்னா, அந்த சமூகத்துக்குள்ளேயே இருந்தாங்கன்னா தெருவோரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது. ஓடி வந்த பிள்ளைங்களும் நாங்கள் தெருவோரத்தில் இருந்தாங்கன்னா நிறைய குழந்தைங்க அப்யூஸ் ஆகிடுவாங்க. அது நிறைய நடந்திருக்கு. தவறாக பயன்படுத்துவாங்க, துஷ்பிரயோகம் செய்வாங்க, அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, வேலைக்கெலாம் கொண்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்காமல் தெருவோரத்தில் சுற்றிட்டு இருக்கிற வேலைக்கு போகக்கூடிய குழந்தைங்களெல்லாம் மீட்டு அவங்களை மீண்டுமாக படிக்க வச்சு அவள் வாழ்க்கையில் கல்வி என்னும் அழியாத சொத்தை இந்த குழந்தைங்களை தரணும். தெருவோர குழந்தைங்கன்னு சொல்லும்பொழுது தனித்து இருக்கிற குடும்பங்களும் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க, குடும்பத்தோடு தெருவில் வாழக்கூடியவங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்கள் இவர்கள் எல்லாருமே உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். இப்போ அதுக்கு வந்து நாங்கள் கல்வி, ஸ்போர்ட்ஸ், கலை நிகழ்ச்சி இதெல்லாத்தையும் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து, குழந்தைங்களுக்கான சில்ட்ரன்ஸ் கிளப்பை உருவாக்கி ஸ்கவுட்டிங்கெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து போகிறோம். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இந்த குழந்தைங்களை உயர்த்திருக்கோன்னு சொன்னால், ஃபுட்பால் ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடக்கும்போது அதே இடத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடக்கும். இந்த வருஷம் வந்து கட்டாரில் ஃபிஃபா உலகக்கோப்பை நடக்க போது ஒரு பெண் குழந்தைங்களுக்கான டீம் ஒன்று, கேர்ள்ஸ் டீம் ஒன்று இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம் ஸ்ட்ரீட் சைல்டு வேர்ல்ட் கப்புக்கு. வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய குழந்தைங்க தான் தெருவோரத்தில் இருக்காங்க. பாதிப்பின் விளிம்பில் இருக்கும் குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கி அவர்கள் வாழ்க்கையில் உச்சம் தொட வேண்டும் என்று போராடுகிறார் பால் சிங். படிப்பு வராத பல குழந்தைகள் விளையாட்டில் பெரும் ஆர்வத்தை காண்பிக்க பால் சிங் அவர்களை விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுத்த தொடங்கினார். தெருவில் வசிக்கும் குழந்தைகளை உலக அரங்கிற்கு முன்னிறுத்தி அழகு பார்த்தார். அப்படி தெருவிலே பிறந்து தெருவிலே வாழ்ந்து வரும் இந்துவின் பயணம் இவரால் ஒரு மாற்றத்தை கண்டது. 2018 ரஷ்யாவில் நடைபெற்ற தெருவோர குழந்தைகளுக்கான கால்பந்து போட்டியில் வென்ற இந்திய அணியில் சென்னை பேரக்ஸ் தெருவில் வசித்து வரும் இந்துவும் இடம்பெற்றிருந்தார். இந்துவிற்கு சிறந்த பயிற்சி கொடுத்து உதவியது கருணாலய அமைப்பு. என் பேர் இந்து. நான் வந்து இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 7th படிச்சுட்டு இருந்தேன். 7th வந்து ப்ராக்டிஸ் கூப்பிட்டு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து கர்நாடகா இருந்துட்டா கேர்ள்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், எல்லோரும் வாங்க ஏரியாவில் இருக்க பசங்க அப்படின்னு சொல்லி 8th அதுக்கப்புறமே தான் ஒரு ஆஃபர் வந்துச்சு. வேர்ல்ட் கப் கேர்ள்ஸ் ஸ்ட்ரீட்லேருந்து விளாட்ற வேர்ல்ட் கப் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ்க்கும் வந்து ரெடி பண்ணோம், கேர்ள்ஸ் டீமை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவிலேருந்தும் கேர்ள்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து அப்புறம் ஒரு மேட்ச் வச்சு செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் 2018 வந்து ரஷ்யா போயிட்டு வந்தோம் நாங்கள், ரஷ்யாவில் மாஸ்கோ, அதை வேர்ல்ட் கப்லே பண்ணோம். ரஷ்யா போயிட்டு வந்த உடனேயே ஒரு செலெக்ஷன் மேட்ச் வந்துச்சு, சென்னை சப்ஜூனியர் வந்து செலெக்ஷன் மேட்ச் வந்துருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் போய் ப்ளே பண்ணோம், அதுலேயும் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன், கோல் கீப்பராக செலக்ட் ஆனேன். அது வந்து இன்னும் பெரிய விஷயம், ஏன்னா சென்னை டீம் போய் விளையாடுறது எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் எவ்வளோ ஹெல்ப், அவங்க தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. எப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ப்ராக்டிஸ் கேர்ள்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா கேர்ள் அண்ட் பாய் அந்த மாதிரினால. எங்கள் அண்ணன் ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தேன் அப்போ அந்த பீரியடில், வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கர்நாலிருந்து வந்தால் மிஸ்ஸுங்க சார் அப்படி வந்து பேசினால ஓகே அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுவேன். அவங்க வந்து பேசினால தான் ஓகே அப்படின்னு ஆச்சு. அவங்க தான் ப்ராக்டிஸ் கொடுத்து அங்கே ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஹாஸ்டல்லே அங்கே ஸ்டே பண்ணி கொடுப்பாங்க, ஃபுட் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டை விட்டு ஓடி வந்த குழந்தைகள், வீட்டில் வாழும் சூழல் இல்லாத குழந்தைகளுக்கும் கூட கருணாலயா என்ற தன் அமைப்பு மூலம் அவர் உதவி புரிந்து வருகிறார். குழந்தை தெருவோரத்தில் இருந்து ஸ்ட்ரீட் லைஃப்பை வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களை மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் மாறிடும், ஏற்றுக்கொள்வாங்க, அப்யூஸே ஏற்றுக்கொள்வாங்க, இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த சூழலே வாழக்கூடிய ஒரு
பக்குவத்தை அவங்க அடைஞ்சிருவாங்க. அது பிறகு மீட் எடுப்பது ரொம்ப சிரமமாக ஆயிரும். பெற்றோர் இல்லாமல் ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு குழந்தைங்களை வந்து பாதுகாப்பிற்காக எங்கள்கிட்ட வந்து பாய்ஸ்க்குன்னு ஒரு ஷெல்டர் இருக்குது, கேர்ள்ஸ்க்கு தனியாக ஒரு ஷெல்டர் இருக்குது. நெக்லெக்டட் சில்ட்ரன் இருக்கு, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க, வேறு வேறு திருமணம் பண்ணி வேறு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அங்கே குழந்தை இருக்குது, ஆனால் இந்த குழந்தைய விட்டுட்டாங்க. தெருவிலே விட்டுட்டனால இந்த குழந்தைய பாப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரவுண்டுக்கு போவோம் நாங்கள், அங்கே ஸ்ட்ரீட்லேருந்து வர பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அடிச்சுலாம் அனுப்பியிருக்காங்க. நானும் அப்போ போயிருக்கேன், கூட வந்த பசங்களை அடித்து அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸ்ட்ரீட்லேயே வந்து நிறைய கஷ்டம், ஏன்னா கேர்ள்ஸ் வந்து இங்கேருந்து வெளியே அனுப்பவே மாட்டாங்க. மோரோவர் இங்கே ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்காது, நம்ம தூரமாக போகணும், அப்புறம் மார்னிங் எழுந்து சீக்கிரமாக போனால் தான் உண்டு. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இங்கே. ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் இருக்க மென்டாலிட்டியெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும்ல, இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாத்திரம் நினைப்பேன். நான் எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் மாஸ்டர்ஸ் சேர்ந்தேன், ஆனால் ரெண்டாவது வருடம் படிக்கும்போது நான் என்னோடய கிளாஸ் போடணும்னு ஆயிடுச்சு. மெடிக்கலி நாட் ஃபிட்டுன்ற அளவுக்கு வந்துச்சு. இப்போ அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் என்னடா நம்ம படித்ததுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன். அப்போ என்னை அந்த மென்டர் அருள் ஆனந்த் வந்து என்னை வந்து ஊக்குவிக்கிறார். அப்புறம் என்னை கன்வின்ஸ் பண்ணேன், சமூகத்தில் நன்மை செய்கிறதுக்கு கவலைப்பட தேவையில்லை, நாளைக்கு செய்ய முடியலன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் என் மனசுக்குள்ளே போச்சு, நாளைக்கு ஒன்றால் செய்ய முடியாட்டி, நான் நேற்று வரைக்கும் நன்மை செய்ய முடிஞ்சதுன்ற மன திருப்தியோட உன் லைஃப்பை நீ கேரி ஆன் பண்ணுன்னு சொன்னார். அது என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. Thank you.